இப்போ வந்து பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பயத்தம்பருப்பு, கடலை பருப்பு, தேங்காய் பால், பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய், வெல்லம் வேணும், ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பாயசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். ஒரு கப் பயத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு. இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வறுத்துட்டோம். இதை வந்து குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் இந்த கடலை பருப்பு நல்லா வேகும். இதை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வெறும் கடலை பருப்பு பாயசம் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணினாலும் ரொம்ப விசேஷம். தண்ணி விடலாம். பயத்தம்பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டோம் பருப்பை. இப்போ ஒரு கப் பருப்பு போட்டோம் இல்லையா, ஒன்று ரெண்டு மூணு நாலு கப் கிட்ட தண்ணி விட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வாங்கி குழைய வேக வச்சுக்கலாம். இது நல்லா விசில் வந்து வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது நல்லா வெந்துடுத்து, ஆனால் ப்ரெஷர் இன்னும் இறங்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ கடாய் போட்டுட்டும், நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயசம் பண்ணுறீங்களோ அதில் முதல்ல வெள்ளத்தை கரைச்சிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பங்கு வெள்ளம். அரை கப்பு தண்ணி விடுறேன். வெள்ளத்தை வடிகட்டிட்டோம். திருப்பி இதில் விடலாம். வெள்ளத்தோடு சேர்ந்து இந்த பருப்பு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். இதெல்லாம் எப்படி நல்லா குழச்செல்லாம் வெந்திருக்கு பாருங்க. வெள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த பருப்பையும் இதில் விட்டுருவேன். பருப்பு வந்து நீங்கள் வெள்ளத்தில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கரண்டியாலேயோ இல்லை மத்தாலேயோ நல்லா ஒரு தடவை மசிச்சுட்டு வெள்ளத்தில் போடுங்க. இல்லை வெள்ளத்தில் போட்டதுக்கப்புறம் அது அப்படியே முழிச்சுக்கும். அப்புறம் நீங்கள் திருப்பி ரொம்ப நாழி கலர்னால் தான் அது மசியும். இப்போ இதோட ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பயத்தம்பருப்பு பாயசம் எப்பயுமே ரொம்ப ஆற ஆற கெட்டியாக போயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் காய்ச்சின பால், எதுவும் சாப்பிடாத பாலாக இருந்தால் சுவாமி நைவேத்தியத்துக்கு ஒரு டம்ளர் காய்ச்சின பால் விடுறேன்னாலும் விடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் விடுறேன். ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன். பாலோ தேங்காய் பாலோ விட்டுட்டு ரொம்ப நாளை கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்ததும் அணைச்சுடலாம். ஏன்னா வெள்ளமும் பாலும் செய்கிறதே சம்டைம்ஸ் தெரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு கொதி வந்ததும் இதை அணைச்சிருங்க.
ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், முந்திரி பருப்பு ஒரு 10, திராட்சைப்பழம் ஒரு 10. இதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. மாதிரி பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரம்னால கொஞ்சம் நாழி ஆகதாகும். நல்லா செவக்க வறுத்துடணும் எல்லாத்தையும். இதெல்லாம் முந்திரி பருப்புலாம் செவந்துட்டு திராட்சை பழமும் நல்லா உப்பி உப்பி வந்துடுத்து இந்த ஸ்டேஜில். பாயசத்தில் இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்பயுமே விநாயகர் சதுர்த்தி பூஜையிலேயே சொல்லுவா, விநாயகருக்கு வந்து நெய் சேர்த்த வெள்ளை பாயசம் அப்படி தான் நைவேத்தியம் பண்ணணும்னே சொல்லியிருக்கா. ஸோ இந்த பருப்பு பாயசம் நிச்சயமாக ரொம்ப அவருக்கு உகந்த ஒரு நைவேத்தியமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக இது பிடிச்சிருக்கும்.